இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தார்பாய் வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட்டை போட்டிருக்குறோம். இந்த மாதிரி வந்து கட்டை போட்டிருக்குறோம். நீ எப்படின்னா முதல்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்டை, அப்புறம் வந்து சென்ட்ரில் ஒரு அதே சைஸுக்கு ஒரு கட்டை, அப்புறம் அதோட கொஞ்சம் சின்ன கட்டை வந்து ரெண்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்புறம் வந்து அங்கே ஒரு பெரிய பகலை ஒன்று வச்சு ஒரு செங்கல் வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த பெரிய பகலை வச்சு அதுக்கு மேலே தான் இதை வச்சுருக்கோம். இது வந்து சும்மா தான் அப்படியே இது மேலே எதை வச்சுருக்குறோம். வந்து நம்ம வந்து இது கீழே வந்து கட்டை போட்டிருப்போம், அந்த ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். அதெல்லாம் வந்து பெரிய ஆணி இருங்க காட்டுறேன். ஆணி இது வந்து நாலஞ்சு ஆணி, இந்த சைஸில் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கின ஒரு 16 ஆணிக்கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் தாட்டுச்சோம், மீதி நிறையா இருக்குது. இந்த சைஸ் ஆணி வாங்கிக்க வரணும். 30 ரூபாய்க்கு வேண்டாம், 30 ரூபாய்க்கு 15-14 வருது. நாங்கள் யூஸ் பண்ண எவ்வளோன்னா இருங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று ரெண்டு 6 ஆணி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கெங்கன்னா இருங்க காட்டுறேன். இந்த இடத்துல ஒன்று, இந்த கட்டை இங்கே இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து அங்கே இப்போ அந்த இடத்துல, அப்புறம் வந்து இது அடித்தாச்சு தெரியல, இது அடித்தாச்சு. அப்புறம் வந்து அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆணி, இந்த அங்கே சென்டரில் ஒரு ஆணி இருக்குது, அப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டில் செங்கல் ஒட்டி ஒரு ஆணி. 6 ஆணி தான் யூஸ் ஆகுது. நீங்கள் நிறைய ஆணி வாங்க வேண்டாம், கம்மியாகவே வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஆணி அடிக்கணும் தெரியாமல் நாங்கள் போய் பார்க்குறேன். 30 ரூபாய்க்கு வாங்கிக்கோம், கம்மியாகவே வாங்கிக்கோங்க. இங்கே ஒரு ஆணி இருக்குது. இப்போ அப்புறம் வந்து சின்ன சின்ன லீப்பர்லாம் வச்சு இது பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன லீப்பர்லாம் வச்சு இந்த மாதிரி தூக்கி வச்சுருக்குறோம். பெரிய நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு லீப்பர், அங்கே ஒரு லீப்பர், மொத்தம் எத்தனை லீப்பர் கட்டணும்? பெருசாக வாங்கினீங்கன்னா ஒரு 3 லீப்பர் இருந்தால் போதும். சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 6 லீப்பரு. அப்புறம் வந்து இந்த சைஸ் ஒரு பலகை ஒன்று பெருசாக கூண்டுக்கிட்ட ஒரு பலகை ஒன்று. அப்புறம் வந்து இங்கே கேப் இருக்குது. இந்த கேப்லாம் வந்து இப்போ செங்கல் வச்சு அடைக்கணும். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஒரு வீடியோ அடிக்கிற பார்த்துட்டீங்க. அப்புறம் இந்த மாதிரி பொலக்காரம் வைக்கிது எல்லாமே அப்புறம் ரெடி பண்ணிடுவோம் கடைசியாக. இப்போ இதெல்லாம் ஒட்டிடுவோம். இப்போ அப்படியே வெளியே போய் காட்டுறேன். சீட்டு வந்து எங்களுக்கு 4 சீட்டு பிடிச்சி, சின்ன சின்ன சீட்டு 4, இதொன்று அதொன்று அதொன்று இதொன்று. இந்த இடத்துல தெரியும், அது அங்கே ஒரு ஜாயின்ட் இருக்கிற தெரியும். பழைய சீட்டு தான் நாங்கள் அந்த கூண்டு கட்டுறப்பே சீட்டு வாங்கி வச்சிட்டது தான். இப்போ அப்படியே சுற்றி காட்டுறேன். இந்த கேப்லாம் தான் அடைக்கணும். இந்த இடம் எங்களுக்கு ஆழ மரம் இருக்கிறதுனால இப்படி தூக்கிட்டு இருக்குது. அப்படி இதாயிரும், நாங்கள் அப்படியே வெளியே தூக்கி வச்சுக்கிட்டோம். இந்த சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு கத் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மழை தண்ணி உழுகிறதெல்லாம் நாங்கள் செக் பண்ணோன்னு வந்து இந்த சைடு எல்லாமே. இப்போ இது கொஞ்ச நாளாக இதில் தான் அடைச்சிருக்கோம். அந்த தார்பாய் வீடியோ, தார்பாய் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து நாங்கள் தார்பாய் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறப்ப மறக்காமல் போய் பாருங்க. அப்படியே உள்ளே எவ்வளோ சொல்லிருக்குன்னு காட்டுறேன். இந்த சைஸ் பெரிய நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பாக்ஸ் ஆட்டை இருக்கிற, இந்த பாக்ஸ் ஆட் இருக்கிற கட்டையை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் அந்த இதிலிருந்து இந்த செவத்து வரைக்கும் வந்து 2 கட்டையை அறுத்தோம். இதில் தான் அது சென்டரில் போட்டோம். அது அப்புறம் வந்து அதில் இது ஒரு பெரிய கட்டையாக இருந்தது தான் அறுத்தோம். இது 2 கட்டை ஒரே சைஸு. அந்த அந்தலாம் அந்த செவத்துலேருந்து இந்த செவரு வரைக்கும், அப்புறம் இதெல்லாம் வந்து அதில் அறுத்ததை மீதி வந்து போட்டோம். இது வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா இந்த செவத்தில் ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து அந்த கதவுக்கு கொஞ்சம் எவ்வளோ ஜான், ஒரு 2 ஜான் 2.5 ஜான் அளவு இருக்குது இந்த கட்டை கதவுக்கு. அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பாருங்க,
இது கதவுக்கு நாம் போடுவோம். இப்போ அதுக்கு அந்த அந்த ஒரு தகர் ஷீட் இருக்கிறது அதுதான். இப்போ தண்ணி உழுக செக் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே வருதான் அப்படியே பார்க்கலாம். மேலே தண்ணி வந்துட்டுருக்குது பாருங்க, அங்கே ஒழுகுது. உள்ளே அவ்வளோக்கா ஒழுகலை, தண்ணியே வரல உள்ளேயே. அங்கே தான் வரும் தண்ணி, இங்கெல்லாம் ஒழுகலை உள்ள. அப்படியே மேலே வெளியே போயிடும். உள்ள உழுகு இப்போ அப்படியே ஊற்றி விடு. சீட் அப்பயுமே நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டுருந்து இங்கேருந்து பின்னாடி வரைக்கும் போட்டுப்போங்க. பின்னாடி போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஒழுகு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உள்ளே தான் வரும். இந்த சீட் வந்து கீழே இருக்கணும், அப்போ தான் அதிலிருந்து வருதப்போ இப்படி வரும். இப்போ அப்படியே ஊற்றுற பாருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே அந்த இடத்துல இதாகி அப்படியே வந்துடுது. தண்ணி உள்ளேயும் ஒழுகலை, உள்ளே பாருங்கள் உள்ளேயும் ஒழுகலை. உள்ளே பார்ப்பேங்க ஒழுகி இருக்கான்ட்டு. ஒழுகுனா வந்து அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம போட்டது வந்து கரெக்டு, தண்ணி ஒழுகலை ஒரு சொட்டும் கூட. அப்படி இப்போ உள்ளே போயிடும். இது வந்து இந்த இந்த கேப் வந்து நீங்கள் அடைக்கணும், இல்லாட்டி ஒழுகும். அந்த இடத்துல வந்து சிமெண்ட் வச்சு பூசிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த சைடில் ஊற்றுனா ஒழுகும். இங்கே பாருங்கள் அந்த பக்கம் அந்த கேப்பில் ஊற்றுனா வந்து ஒழுகும். மழை எங்கே இப்படி இப்படி பார்த்து அடிச்சுன்னா தண்ணி உள்ளே வராது, அதே அப்படி ஆப்போசிட்டாக அடித்தா வரும். இப்போ பாருங்கள் தண்ணி உள்ளே அவ்வளோக்கா வரல, இந்த இடத்துல சொட்டு சொட்டு தண்ணி வரல, உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அவ்வளோதான், எல்லாமே செக் பண்ணியாச்சு. நீ வந்து இதுக்கு வந்து இந்த கேப் அடைக்கணும், இந்த ஃபுல்லாக இந்த சுற்றி கேப்பு, அப்புறம் அந்த இடத்துல வந்து சிமெண்ட்டு போட்டுடன். மேலே கீழே போடாதீங்க, மேலே போடுங்க. இப்போ வந்து அப்படியே கூண்டு வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அந்த கேப் இருந்துச்சு, அதில் செங்கல் வச்சு அடைச்சாச்சு. இதா அங்கேயும் வந்து ஃபுல்லாக அடைச்சாச்சு. இது வந்து அடைக்க முடியாது, மேலே ஏறி அடைச்சாப்போ. இந்த சைடும் வந்து அடைச்சாச்சு. அப்புறம் அப்படியே உள்ளே காட்டுறேன். இந்த பக்கமும் அப்படியே வச்சு, இந்த பக்கம் சிமெண்ட் போடல, சும்மா தான் வச்சுருக்கேன். சிமெண்ட்டு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே நாங்கள் சிமெண்ட் இல்லை ஒட்டி ஒட்டி வச்சுட்டோம். இந்த கொஞ்சம் கேப் இருக்கட்டும்னு விட்டுட்டோம் வாசம் போகிறதுக்கு. இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சோண்டு இருக்கும் கேப்பு ஸ்மெல் போகிறதுக்காக. இதுலேருந்து அது வரைக்கும் கேப்புங்கெல்லாம் மேலே போயிருங்க. அந்த அப்படியே வெளிச்சம் தெரிஞ்சுன்ட்டு வெளிச்சம் அவ்வளோக்கா இல்லை, கம்மியாயிருச்சு. நான் இங்கே ஒரு இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, அப்புறம் வந்து அங்கே ஒன்று இருக்குது, வேறு அங்கே இருக்குது, இங்கெல்லாம் அங்கெல்லாம் இல்லை. இந்த கேப்புக்கு மட்டும் ஏதாச்சும் வச்சு அடைச்சிடலாம். இப்போ அப்படியே தூண்ட போகிறாங்க உள்ள அப்படியே. இதுக்கு சிமெண்ட் வாங்கிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளை கிடச்சிருவோம். இன்றைக்கி சிமெண்ட் இல்லை, கடை வேறு சாத்திருப்பாங்களான்னு தெரில. இது அப்படியே ஃபுல்லாக நாளைக்கு அடைச்சிருவோம். நானில எட்டு போகும் கோழி உள்ள வர டைம் ஆயிடுச்சு. ஆணி அடிக்கும்போது சேஃபாக பார்த்துடிங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு ஆணியை ஓரமாக இப்படி போடுறேன். இனி இந்த இடம் எல்லாம் சுத்தம் பண்ணோன்னு அப்படியே வெளியே வந்து காட்டுறேன். நம்மளோட கூண்டு நான் அந்த தார்பாய் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். பொங்கலை பொங்கல் தீபாவளி அப்படி தான் பண்ணுவோம் சொல்லியிருப்பேன். அப்போ நாங்கள் அது வந்து இந்த இடமெல்லாம் வந்து ஃபுல்லாக இரும்பாக போடலான்ட்டு இருந்தோம். ஆங்கில் வாங்கி அந்த கூலிங் ஷீட்டில் வீட்டுக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இருங்க காட்டு அங்கே இருக்கிற அந்த இது மாதிரி இங்கே போடலான்னு பார்த்தோம். நம்ம வந்து போட முடியாத இங்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்து முடிச்சு வச்சிட்டோம். நாங்கள் அப்படியே நாங்களே செஞ்சிட்டோம், யாரையும் கூப்பிடல.
அப்படியே ஃபுல்லாமே நாங்களாம் செஞ்சோம். இந்த இதுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து முதல்ல இதுக்கெலாம் நேர் எடுத்து பார்த்தோம். இந்த ஒரு கல்லுக்கு மட்டும் நேர் எடுக்கலை, அப்படியே வச்சு சும்மா கட்டி விட்டோம். இது கேப் மறையிறதுக்காக தான் கட்டி விட்டோம். இப்படி உள்ளே பாருங்கள், நிறையா இடம் இருக்குது. பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கே நிமித்திக்கோங்க. இது அவ்வளோதான் இந்த கூண்டு வீடியோ, இதோட முடிஞ்சிடும். இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதோட வந்து நம்மளோட கூண்டு வீடியோ வந்து முடியுது. இது கட்டுறக்கு எப்போ இருந்தாலும் எத்தனை ரூபா ஆயிருக்கும் தெரில, ஆனால் 1000 ரூபாய்க்கு மேலெலாம் போயிருக்கும். இது ஃபுல்லாக முடியிருக்கு வந்து 3000 ஆயிருக்குது. இன்னும் வந்து கதவை வைக்கலை, அது ஒரு வீடியோவாக தனியாக ஒரு சின்ன வீடியோவாக போடுவேன். அது கதவை மட்டும் இப்போதைக்கு பெண்டிங்காக நிற்கிது. இது எல்லா வேலையும் முடிஞ்சு. உங்களுக்கு கதவு இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் கதவை, நீங்கள் இந்த மாதிரி கூண்டு செஞ்சிங்கன்னா கதவை வச்சுருங்க. கதவு இல்லாதனால தான் இந்த இதை எடுத்து அப்படியே அங்கே வைக்க போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கலாம்.